sponsor Bath Ka Fans Kore, the best destination for showers. Jio, the complete skincare supported by Rela Hospital, Rela for All, Rela for Health, Arbit Voice and Cables, 5K Car Care, Savita Engineering College, powered by SNS Institute and Nadis Alkaline Water. லாஸ்ட் டைம் பாத்தீங்க சில்க் சுமிதாவும் டிஜிட்டல் கிங்ஸும் போத போறாங்க சில்கா கிங்ஸா பாத்துறோம் சொல்றீங்களா தல்லடா மறுபடியும் அதே தான் ஓகே தல்லடா ஓகே சரி வேற மாதிரி வா மாஸ்டர் थैंक यू மாஸ்டர் பேசி மாஸ்டர் சோ டிஜிட்டல் கிங்ஸ் என்ன பண்ண போறீங்க சோ நாங்க வந்துட்டு பௌலிங் எடுத்துக்கறோம் பௌலிங் எப்படி காமிக்கிறா சாரி அப்பே நான் சொன்னல வந்ததில இருந்தே எந்த உடனே ஒரு 500 கையில குடுத்துக்க அப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க ஸ்டம்ப் கிட்ட மைக் இருக்கு எல்லாரும் நாங்க கண்டுபிடிச்சோம் ஓகே சோ டிஜிட்டல் கிங்ஸ் வந்து பார்த்தா டாஸ் வின் பண்ணி அவ வந்து போலிங் போட போறாங்க நாங்க பேட்டிங் போறோம் லெட்ஸ் சீ சில்க்ஸ் இன் பேட்டிங் பை பை வேண்டூர் செலிபிரிட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் உடைய இரண்டாவது மேட்ச் இப்ப ஆரம்பிச்சிருக்குது சுஸ்மிதா டீமுக்கும் டிஜிட்டல் கிங்ஸுக்கும் மணிஷ் வணக்கம் ஒரு கோல்டு வார்க்காக நாம இறங்கி இருக்கோம் நீங்க எந்த டீம் சப்போர்ட் நான் வந்துட்டு சில்க் ஸ்மிதா டீம் தான் வந்து பேருக்காக மயங்கிடாதீங்க டீமுக்குள்ள பிளேயர்ஸ் பார்த்து உள்ள வரணுங்க பார்த்தேன் உங்க பிளேயர்ஸ் இப்பதான் பார்த்தேன் எல்லாம் ஜாகிங் போயிட்டு இருக்காங்க எல்லாரும் கிரிட்டு கிரிட்டு ஓடிட்டு இருக்காங்க நாங்க பல பிளான்ஸ் வச்சிருக்கோம் பிராங்க்ஸ்டர் ராகுல் நடுவுல மேட்ச் கை மீறிச்சுனா பிராங்க்ங்க எதுன்னு சொல்லி நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படி பல பிளான்களோட உள்ள வரோம் நாங்க பாப்போம் நாங்க எங்க டீம்ல நிறைய கிளாமர் வச்சிருக்கோம் சில்க் ஸ்மிதா எங்க டீம்ல நிறைய கிரியேட் விளையாடும்போது கிளாமர் காட்டுவோம் அம்பையர் நாங்க மயக்கிடுவோம் பாருங்க நீங்க வாட்ச் லெட்ஸ் வாட்ச் தி மேட்ச் எஸ் மோதா பந்த மிஸ் எங்க டீம் சார்பா போஸ் வந்து எங்க ஒரு ஃபோர் அடிச்சு காட்டுங்க பாப்போம் மைக் செட் செய்யறான் அப்பப்போ வந்து முரட்டு சிங்கிளாவே பாத்துக்கிறேன் இனியன் இனியன் வந்து இனியன் பண்றாங்க பிராக்டிஸ்ல இருக்கிற அப்படி இங்க பாருங்க போஸோட பந்து விக்கெட் பாரு மிடான்ல வந்து ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டிறார் அந்த பால் அடுத்த பால் பால் ஒரு பால் ஓட்டாத பந்து ஒத்த கையில நிப்பாட்டிறார் அவரோட ஃபீல்டர் நல்ல விஷயம் ஒரு ஓவர் முடிவுல 5 ரன்க்கு ஒரே விக்கெட் இரண்டாவது ஓவர் மிஸ் அபினேஷ் அபினாஷ் அருமையான ஒரு பந்து இதே மாதிரி நீங்கள் பல பந்துகளை எங்களுக்கு போட வேண்டும் நாங்கள் பவுண்டரிகளை பறக்க விட வேண்டும் துண்டு ஒரு தடவை தான் கவரும் ஒரு ஃபோர் சரி பாவம் ஒரு ஓவரா அடியிலேயே போரே நீங்க பார்க்கலையே மறந்துருப்பீங்கன்றதுக்காக விட்டு கொடுத்தாங்க இப்ப இந்த இரண்டாவது பந்து பார்க்க போறீங்க இப்ப இந்த அடிக்கிற அடியில சும்மா தம்சமா போதே போதே ஸ்டார்டே ஆ எஸ் ஓ மை காட் எஸ் அந்த வார்த்தைகள் வருது அருமையான ஒரு பவுண்டரி ஒரு டைமிங் வேணும் காதை போய் என்ன பண்றாரு உங்களுக்கு காதல போயிட்டு இங்கே வா நீ நான் உனக்கு தனியாக வா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் ஒழுங்கா பந்து போடுன்றாரு போட மாட்டாங்க உங்களுக்கு மூணாவது பால் தான் முட்டியில் அடி வாங்குறீங்களே நீங்க எல்லா பாலும் சிக்ஸ் போக போக முடியாதுங்க புரிஞ்சுக்கணும் நீங்க பாருங்க போயிட்டு என்ன பார்த்தா
அப்பதான் தெரியுது என்ன இது வாட் இஸ் தி வாட் ஆர் யூ டுயிங் அட்வர்டைஸ்மென்ட் போட மறந்துட்டாங்க நம்ம பசங்க அதனால வரணும் ஏய் அட்வர்டைஸ்மென்ட் காசு குத்துறாங்க 5k கார் கேர் அவங்களோட போஸ்டர் நீ வைக்கறنا அவங்களுக்கு தூக்கிடுவே வேலைய விட்டு அப்படி ஒன்னு டபக்னு வச்சிட்டாங்க இப்போ வந்துட்டு ரெண்டு ஓவர் போட்ட நிலமேல அட்வர்டைஸ்மென்ட் வந்துருச்சுனா கூட 5k கார் கேரோட 18 ரன் முடிவுல ஒரே விக்கெட் ஸ்ரீராம் இங்க முரட்டு சிங்கிளே இறக்கிட்டாங்க முரட்டுத்தனமா bowling போட்டு ஓப்பனிங்கே வைட் பால் போட்டு விட்டாரு ஓகே இது உங்களோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் போர்டு நிக்கவே மாட்டேங்குறாங்க வேற அட்வர்டைஸ்மென்ட் வந்துருச்சு அந்த அட்வர்டைஸ்மென்ட் எப்ப அந்த பக்கம் இடத்துல கிராபிக்ஸ்ல பண்ண முடியலன்றதால அப்பப்ப எடுத்து போயிட்டே இருக்கான் ஆர்மையா சூப்பரா இதே மாதிரி 4-5 வந்து போடுங்க ரைட்டா நான் ஸ்லாட்ல போடுங்க 6 போர் அடிக்கிறோம் நீ பேசிட்டே இருக்கீங்களா விக்கெட் இதுக்காக உள்ள போகுது பாருங்க கேட்ச் ஓ எவினா முடிக்கறாங்க 3 ஓவர் முடிவுல 23 ரன்னுக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் ரொம்ப வர்த்தமா தான் இருக்கு 2 3 விக்கெட் போனும் சீக்கிரமே கேட்ச் குடுத்து கிளம்பங்களாங்க வெல் ஸ்பாட் இப்போ இங்க வந்து என்ன பண்ண போறாரு அப்படினா வந்து நான் பௌலிங்லயும் வேற லெவல்ரா அப்படிங்கறதுக்காக வந்துறாரு அருமையான ஒரு அடி சூப்பரான அடி போயிருச்சு அது எங்க போயிச்சு வையம் பட்டி தாண்டி போயிச்சு பால் ஓ மை காட் அதுதான் 6 போய் அளவிக்கிறதுலங்க கத்தி வேற ஏங்க இன்னும் அளவிக்கிறீங்க நீங்க இட்ஸ் a very good sixer அருமையான ஷாட் அங்க ஆல்ரெடி ஆடியன்ஸ்ல ஒருத்தர் அம்மா அப்படி கத்தி நிக்கிட வந்துறாரு கத்துறதுல அந்த 4 போக வேண்டிய பால் எல்லாம் 6க்கு போயிட்டு இருக்கு கத்தி கத்தி போக வேண்டியது அடுத்து ஒரு நல்ல ஷாட் அருமையான அடுத்த பால் வந்து விட்டார் வில்ஸ்பேட் இன்னும் இந்த ஒரு பால் சிக்ஸ் அடிக்கிறீங்க ஒரு பால் விட்டு நல்ல நிலமேல போயிட்டு இருக்கு மேட்ச் அதாவது 3.4 ஓவர் முடிவுல 37 கொண்டு வந்து கேட்ச் ஆஹா 3 பேர் ரன் ஓ மை காட் ஆவுங்களே கிட்டடிங்க 16 பால் வாடா வாடா கட்டி புடுறா என் சென்ன குட்டி அம்ளு பெபிள் அப்படினு சொல்லி நம்ம கொஞ்சி நிக்கிறார் நம்மளுடைய பிராங்க்ஸ்டர் ராகுல் அவர்கள் என்ன ஷாட் டி ஓகே சார் கேட்ச் புடிங்க அவங்கள புடிச்சு வெளிய அனுப்புங்க சார் எங்க டீமை உற்சாகப்படுத்துறாரு அவரு நல்ல ஒரு அருமையான ஒரு கை கேட்ச் குடுக்குறாரு நம்மளுடைய பேட்ஸ்மேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து இது வந்துட்டு மென்மேலும் வந்து அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறாங்க நம்ம இருப்பாங்க கட்டி புடி வாடா வாடா கட்டி புடிங்க பிகில் அப்பா மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு சோ இவன் சிக்ஸ் அடிக்கும் போதுல இந்த கேட்ச் கண் முன்னாடி வந்துட்டு போணும் உங்களுக்கு பரவாயில்ல அபி சுஜித் வந்து நல்ல அருமையான ஆட்டம் ஆட்டுக்காரு ஓப்பனிங் இறங்கி 17 பால்ல வந்து 33 அடிச்சிருக்கிறது சும்மா கிடையாது ஆக்சுவலா வந்து 4 ஓவர் முடியல ஸ்கோர் இப்ப இருக்குதுன்னா 38 ரன்ல என் தலைமை 33 ரன் அவர் மட்டுமே சிங்கிள் அடி அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட சேவாக் மாதிரி அவர் மட்டும் தான் செயல்படுறாரு மத்தவங்க எல்லாம் சிங்கிள் அடிச்சு அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எஸ் எஸ் அருமையான ஒரு சேவாக் பயன்படுத்திட்டு இருக்காரு ராகுல் புடிங்க 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 பாஸ் அவரை பார்த்ததுமே பால் தாண்டி போவாது பயந்து போய் பாலே நிமிர்ந்துச்சு என்னங்க இவங்க கலர் டிரஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க ஜாலியா இருக்குது அவர் வந்து இன்னைக்கு சாட்டர்டே அவர் இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு அவங்க மேடம் இன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே மேடம் இங்க அங்க முட்டை எடுத்துக்கங்க சொல்லிட்டு இங்க வந்து யூனிஃபார்ம் கட்டி வச்சிட்டு இருக்கு எங்க டீம்ல பிராங்க்சர் ராகுல் கலர் சொக்கா போட்டு வந்த மாதிரி உங்க டீம்ல ஒருத்தர் எஸ் வந்துட்டார் இங்க தானிய தலைவர் முரட்டு சிங்கிள் ஸ்ரீராம் பிரியாணி சொல்லிருந்தது சாப்பிட்டுட்டே இருக்க போல இருக்கே என் ஃப்ரெண்டா இருந்து இங்க செஞ்ச ஒரே நல்ல கறி ஆயிட்டான்
காலையில இருந்து விளையாடுறானோ இல்லையோ அடிக்கடி வந்து ஏ அந்த மத்தியான சாப்பாடு மத்தியான சாப்பாடு எப்ப அப்படின்னா இன்னைக்கு மத்தியான சாப்பாடு உனக்கு போட்டாச்சு எப்படி இருக்கு டேஸ்ட் அதை சொல்லு செம டேஸ்டா இருக்கு ஆனா நான் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டான நீ இப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட உழைச்சிட்டு இருக்க பார்க்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு தாரா நீ அதுக்கு வந்திருக்க நான் இதுக்கு வந்திருக்கேன் என்ன பண்றது நான் விளையாட வந்தேன் அதான்டா அதுக்கு அதான் விளையாட்டோட சேர்ந்து இதெல்லாம் குடுக்குறோம்ல அப்ப அந்த அமெனிட்டீஸ்லாம் நீ என்ஜாய் பண்ணி தான ஆகணும் யா டெஃபினெட்லி தி ஹாஸ்பிடாலிட்டி இஸ் டூ குட் அண்ட் தி ஹோட்டல் இஸ் தி வான் ஃபேன்டஸ்டிக் மோர் தி கிரிக்கெட் இஸ் தி கோயிங் ஆன் தி கமெண்ட்ரீஸ் டு யூ டுயிங் வாட்ஸ் இஸ் தி ஹேப்பனிங் ஆ சரி என்னடா ஒரு பிளேட்டோட இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிடு நீ வாங்கி தயா வாங்கி தரவா சரி அப்படியே சைடுல வாங்கி தரமா ஓகே ஓகே நான் வெரி நைஸ் ஆடே அங்க இருக்கா பாத்தீங்களா அவர் தட்டில இருக்க டிஷ் எல்லாம் எட்டி பாத்தீங்களா நான் பார்த்தனும் இல்லையோ தாரா கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் தாரா நாலு வருஷமா சொல்றேன் நகைச்சுவை வராதுன்னு பட் தாரா கேக்குற மாதிரி தெரியல எனக்கு நகைச்சுவை வரும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு தாரா வந்துட்டு அங்க போய் பண்ணி அஸ்வத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க இப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா டக்குனு விக்கெட் ஊதுங்க எங்க டீமுக்கு ஆதரவாவே நீ நிறைய பேசிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு நல்ல பால் ஆக்சுவலா வந்து அவரு கொஞ்சம் பிட் பண்ணி போட்டாரு ஸ்லோ ஆடி அப்படின்னு போட்டாரு அந்த விக்கெட் போட்ட அந்த பால் தான் போய் அவரு ஃபர்ஸ்ட் விக்கெட் கேட்ச் பிடிச்சோம்னு நினைக்கிறேன் எஸ் 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 ஒரு நல்ல ஓ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள இறங்குறாரு கண்டிப்பா இவர் வரத பாக்கும்போது தெரியுது வாட்ச் எல்லாம் போட்டு வராரு இவர் அந்த வேகத்துல திரும்பி போயிடுவாரு எனக்கு நல்லாவே தெரியுது வாட்ச் போட்ட பேட்ஸ்மேன் நம்ம சித்தார்த் அவர்கள் வந்து கண்டிப்பா நம்ம அடி 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 தான் போறார் எஸ் இது ஒரு நல்ல சிங்கிள் வசந்தா ஓவர்ல என்ன நடக்க போகுது வசந்த காலம் இனிமேல் வராது எங்க டீம் மட்டும் தான் வசந்த காலம் அதனால தான் வசந்தா வச்சிருக்கோம் எங்க டீமோட ஏய் 6 ஓவர் 6 ஓவர் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருந்த ஸ்கோர் வந்து திடீர்னு விக்கெட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா விழுந்திருக்கு மணிஷ் 10 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் என்ன ஆகும் நினைக்கிறீங்க 4 அப்ப என்ன வாசி ஆகுது 10 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் ஆகுது ஸ்கோர் 100 தாண்டும் நினைக்கிறங்க நான் 200 200ஆ அப்புறம் என்ன மனசாட்சி தட்டு பேசுங்க சரி ஒரு 80 பாப்போம் இப்படி போற நிலைமையை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பாலே போர்லினுக்கு போக மாட்டேங்குது ரன்ஸ் போகமோ இல்லையோ பேட்ஸ்மேன்லாம் ஓவர்தங்களா வீட்டுக்கு போவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓ மை காட் ஒரு அருமையான பால் அருமையான பால் இந்த பால் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்து இதுதான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பும்ரா போடுவார் பும்ரா டெலிவரி பும் பும் டெலிவரி டு டு அப்படி போடுவார் அவர் அந்த சாட்டை அவர் போடுது அந்த பால் ஓ மை காட் இந்த வைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மீட்டர் தள்ளி போயிருச்சு பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து அவர் ஆவடி பஸ் பிடிச்சு போய் தேடிட்டு எங்க அந்த பால காணவே இல்லை ஓ மை காட் யாருமே கையில பால பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க அதுவா வந்து கையில அண்டராம் த்ரோ அவுட் இருக்காரு நம்மால இருந்து சரத் அவர்கள் 3 பந்துல 6 ரன் ஏய் ஃபுல் டாஸ் போட வேண்டாம் பளிச்சு நடி வாங்க வேண்டாம் அப்படின்னு இந்த பவுலர் போட்ட இந்த பால பாத்தீங்க அப்படின்னா இதை பார்த்தா 60 வயசு ஆயா கூட அடிக்கணும்னு தோணும் சூப்பரான ஒரு ஷாட் பறந்துருச்சு பால் 6 கேப் போட்ட அம்பையர் இப்ப கையை தூக்கி சிக்ஸ் சொல்லிட்டாரு அவர் சந்திர பால் மாதிரி நடுவில் நிற்கிறாரு சிக்ஸ் அடிச்சிருவாரு போல அத்த பாலம் போஸ் முத ஒரு செம்மையா போட்டிருந்தார் போஸ் இப்ப ஃபார்ம் போயிடுச்சு அவருக்கு அருமையான அடி அருமையான அடி வாங்கிட்டாங்க அம்பேர் நோ பால் காட்டாரு அடுத்த அடி இலவச அடி ஃப்ரீ ஹிட் ஓடு 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 இலவச அடியில் என்ன பண்ண போறாங்க பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இ காட் தாங்க சிக்னல் போகுமா இல்ல ஈஞ்ச வாங்க போமா நோ ஓ மை காட் நோ பால் நோ பால் ஆகையாடா சரி விக்கெட்டே போனாலும் பரவாயில்ல ஓடிட்டு இருக்கு அப்படி ஜாலியா நாங்க 5வது வீடு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் நல்லாவே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது டீம் பாருங்க டீம் பேர் எஸ் எஸ் அவங்க ஸ்கோர் வர போகுது இன்னைக்கு 80க்கு மேல எஸ் எஸ் விக்கெட் போக போகுது எஸ் எஸ் வைடா போய்கிட்டு இருக்குது எஸ் எஸ் 70 ரன் போட்டாச்சு எஸ் எஸ் ரெண்டு வைடு விழுந்திருக்குது எஸ் எஸ் அடுத்த பால் விக்கெட் விட போகுது ஆஹா இந்த பால் கிரீஸ்க்குள்ள போனாலே சந்தோஷப்படுறாரு போகுது அவர் வில் ஸ்பேட் என்ன பண்றாரு அப்படினா நான் வந்து அரவுண்ட் தி விக்கெட்ல இருந்தே தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்க ஓவர் தி விக்கெட்ல போடினா நீங்க ஓவரா பண்றீங்க அப்படி சொல்லிட்டு ஓவர்ல இருந்து வர அரவுண்ட்ல வராரு வெறுப்பேத்ற டெக்னிக் வைடு போடு ஆ போடா அப்படி சொல்லிட்டு வைடு போய் அடிக்கு போறல அப்ப கேட்ச் ஆயிடுச்சு கேட்ச் ஆடா அருமையான ஷாட் ரெண்டு பேரும் ஆடுறாங்க கம் ஆன் கம் ஆன் அவுட்
காசு போட்டுட்டு வந்து இன்னைக்கு சூப்பரா பால கலெக்ட் பண்ணி அழகான ஒரு ரன் அவுட் பண்ணிடாரு விக்கெட் கீப்பர் அவர் பால வாங்க வர மாட்டாரா அவருக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு கச்சத்தை வாங்கி போட்டாரு அம்பையர்கள்லாம் கேட்கவே இல்ல இது டவுட் இது விக்கெட் தாங்க பாருங்க மூணு தடவை அடிச்சு பாரு 1 2 3 ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு ஸ்டம்புக்கு ஒரு தடவை மூணு ஸ்டம்புக்கு மூணு தடவை மூணு தடவை அந்த ஸ்டம்ப் அடி அடி அடிச்சு ஸ்டம்பே அழுகுற அளவுக்கு ஒரு ரன் அவுட் அது உள்ள உள்ள வந்துற ஒரு யோசிக்கிறார் எங்க அடிக்கலாம் அரவிந்த் நினைக்கிறாங்க மஞ்சள் கலர் ஷூ போட்டு ஃபாப் டூ பிளஸ் மாதிரி வந்து பாத்தீங்களா ஃபாப் டக்கசன் கம் ஆன் கம் ஆன் வசந்த் ராங்ஸ்டர் ராகுல் தபாரி நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் பால் இங்கே தான் வரணும்னு சொல்லி வச்ச மாதிரி அவட்டே எல்லா பாலும் வந்துட்டு இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஸ் கேப்டன் மாக்காப்போ ஆனந்த் உள்ள இறங்கிட்டாரு வந்த வேகத்துல திரும்ப என்னங்க போயிட்டு இல்ல 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 ஆடியன்ஸ்க்கு ஒரு தடவை ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரே அடிக்கிறாரு ஓகே இப்படிதான் இருக்கணும் தெம்பா இருக்கணும் சொல்லிட்டு வர ஸோ கேப்டன் கண்டிப்பா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு பத்து பால்ல உங்களுக்கு நல்ல ஒரு அடியை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அவங்க இப்பயே பிளான் போறாரு வீட்டுக்கு கிளம்பிக்கோ நான் கிச்சடிக்கு போறேன் யாரும் கிட்ட நிக்காதீங்கன்னு சொல்றாரு நல்ல நல்ல பால் நல்ல பால் அது கண்டிப்பா பால் வேற இல்லையா ரொம்ப கம்மியா தான் இருக்கு சிக்ஸ் அடிக்கலாம் பைரனர் வச்சு தான் இப்ப மாக்கா பானந்த் ஆடிட்டு இருக்காரு பிகாஸ் அவருக்கு சின்னதா ஒரு கால்ல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு என்ன இன்ஜுரியா இருக்கும் செஞ்சுரி அடிப்பா இருக்கீங்க ஓ மை காட் இல்ல இல்ல அவர் வந்து கால்ல கிராம்ப் ஏற்பட்டுச்சு நினைக்கிறேன் டக்குனு அந்த இடத்துல கால் திருப்பின உடனே அந்த ஷாட் ட்ரை பண்ணி ஃபுல் பேலன்ஸ் வந்து அவர் அந்த லெஃப்ட் லெக்ல போட்டிருக்காரு எங்கப்பா எங்கப்பா அந்த ரேலா ஹாஸ்பிட்டல் கூப்பிடுங்க நம்ம ரேலா ஹாஸ்பிட்டல் மக்களை உடனடியாக அங்கே வந்துட்டு டக் அவுட் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ரேலா ஹாஸ்பிட்டல் மக்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா உடனடியாக அவருக்கு என்ன அப்படின்றத பார்த்து அங்கேயே சரி பண்ணிடலாம் பட் இன்னும் என்ன பார்த்து ஓகே ஒன்று ஒன்று கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு போறாரு மகாபானது கம்பேக் அடுத்த மேட்ச் சூப்பராக கொடுப்பாரு ஒரு சின்ன கிராம்பாக தான் இருக்கும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மகாபானந்த் ரசிகர்கள் அவர்களை யாரும் பயப்படாதீங்க அவர் வந்துட்டு ரேலா ஹாஸ்பிட்டலுடைய கேர்ல பத்திரமாக பார்த்துக்கொள்ளப்படுவார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேலா ஹாஸ்பிட்டலோட அந்த பிசியோதெரபி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலக புகழ்பெற்ற விஜய் மாகாப்பா ஆனந்த் வந்து எடுத்திருக்காரு அவரை போய் சந்திக்க போகிறோம் எப்படி இருக்கீங்க ஐ அம் குட் பிரதர் ஹவ் ஆர் யூ சூப்பர் நல்லா இருக்கேன் சரி இந்த ரேலா ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் இங்கே அங்கே என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை அப்புறம் போன தடவை திடீர்னு நம்ம வாம பண்ணாமல் உள்ளே போயிடுமா ஓகே கால் இந்த போன தடவை இந்த கால் எனக்கு நடக்கும் போதே இது விளையாடல விளையாட ஒரு ரெண்டு பால் தான் அவுட் ஆகிட்டேன் ஓ சார் சார் அவர் கொஞ்சம் சொல்லுங்க சார் என்னாச்சு கையா காலா அப்படின்னு கேட்டு உடனே மாக்கா பானந்த பத்திரமா பார்த்து அனுப்பிச்சாங்க இப்ப நெக்ஸ்ட் இந்த கடைசி ஓவர் எப்படி இருக்க போகுது நம்மளுடைய ஓவர் மணிஷ் அவ்வளவுதான் விக்கெட்டே போனாலும் பரவாயில்ல இன்னும் ரெண்டு விக்கெட் இருக்கா ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஸ்கோரை ஏத்தனுங்க வசந்த் ஆக்சுவலா ஒரு சூப்பரான ஒரு ஓவர்ஸ் ரெண்டு ஓவர் கொடுத்துருக்காரு அந்த டீமுக்கு நல்ல ஒரு போலிங் சொல்லலாம் அவினாஷுடைய இந்த லாஸ்ட் ஓவர் எல்லாம் சிக்ஸ் ட்ரை பண்றாங்க அதனால ஸ்லோவா போட்டா லைட்டா உண்ட வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்துருக்காரு எட்டு விக்கெட் போனாலும் எப்படி நாங்க எங்க டீம் வந்து கேமரா கூட ஆல்ட பே சொல்லுவாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது பால் ஆக்சுவலா அந்த பால் வந்து கொஞ்சம் லைட்டா ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே வந்துச்சு அந்த பால் நவுந்து வந்து ஆடி இருந்திருக்கலாம் பட் மின்னேரத்துல இருந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணாது முடியல
நல்ல ஒரு கனெக்ஷன், அருமையான ஒரு ஷாட். மறந்துடுது பல ஆறு சிங்கல் இருந்த பால். ஓ மை காட், இட்ஸ் எ வெரி நைஸ் ஷாட். கடைசி வரைக்கும் நின்னு பார்த்து டைம் பண்ணி அடிச்சாரு இந்த ஷாட்டை. ஸ்ட்ரைட்டா போயிருது லாங் ஆன்ல ஒரு அருமையான சிக்ஸ். ஆறுதல் சொன்ன டக்கு ஸ்ரீராம்கே ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. ஒரு சிக்ஸ் போய் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு டிசைன் டிசைனா போடுறாரு. பட் டிசைன் டிசைனா பவுண்டரிஸ் போயிட்டே இருக்குது. இந்த பாலும் அடுத்த ஒரு ஃபோர். ஓகே, ஓ மை காட், இல்ல இல்ல இல்ல, இது வந்து ஒரு சிங்கிளாக மட்டும்தான் கன்வெர்ட் ஆயிருக்குது. மொத்தத்தில் இந்த கணேஷ் அஞ்சு பாலில் 16 ரனுங்க, நல்லாவே ஸ்கோரை ஏற்றி விட்டுருந்தார். அவர் மோன ஓரே இறக்கி விட்டுனா என்னத்துக்கு 100 போயிருக்கும் டீம். ஓகே, இட்ஸ் ஓகே, இதுவும் நல்ல ஸ்கோர் தானே. இப்போ காலையில பிளேயர்ஸ்லாம் வந்து செம்ம எனர்ஜி வந்தாங்கக்கா, அப்புறம் அப்படியே எனர்ஜி லைட்டு ட்ராப் ஆக போகிற மாதிரி மத்தியானம் ஆச்சா, இன்க்ளூடிங் மீ. ஆனால் உடனே வந்து சாப்பாடு கொடுக்குறோம் நாங்கள். ஸோ ஏபி ஃபுட் பேரடைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட பிளேயர்ஸ்க்கு வந்து லஞ்ச் ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ஆஸ் அ ஒரு ஒரு ஸ்டார் ஆங்கரா, ஓகே ஸ்டார் ஆங்கரா போய் அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மற்ற பிளேயர்ஸ் கிட்டயும் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஏபி பாரடைஸ், ஏபி ஃபுட் பாரடைஸ், ஏபி ஃபுட் பாரடைஸ்ல இருந்து வந்திருக்குன்னா அது கண்டிப்பா செம சூப்பரான ஃபுட்டா தான் இருக்கும். அப்படி சாப்பிட்டீங்களா முழுசா? ஆமா, நிறைய வாட்டி சாப்பிட்டிருக்கேன். இப்ப நான் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்து மத்தவங்க ரிவ்யூ கேட்பது. ஓகே, உனக்கு கண்டிப்பாக்கா, கண்டிப்பா நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் சொல்லிட்டு அப்படியே மத்தவங்க கிட்டயும் கேட்டு சொல்லுங்க. வெரி குட், நீ சாப்பிட்டியா? நான் வந்து கேட்டுட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு தான் ஆங்கர் ஆகக்கூடாதுன்றது. வா போலாம். கடைசி ஓவர் கணேஷ் வந்து 5 பால்ல 16 ரன்ங்க. அவர் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து செம்மையாவே ஸ்கோரை ஏத்தி கொடுத்திருந்தாங்க. ஆமா, சுஜித் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 23 பால் பிடிச்சி ஓப்பனிங்ல இருந்தே வந்து த்ரூ அவுட்டா கொஞ்ச நேரம் நின்று ஆடினாரு. அந்த ஸ்கோரை வந்து இவங்க அடிப்பாங்களா என்ன பண்ண போறாங்கன்றத பாப்போம். இந்த சேஸ் உடைய ஃபர்ஸ்ட் பால், சரத் பேட்டிங்கும் தொடங்கிருக்காரு, பவுலிங்கும் பார்த்துன்னு அவரே வந்துருக்காரு. எஸ் முதல் பாலே ஒரு அருமையான விக்கெட் எடுத்தா சொல்லணும். இது வந்துட்டு போஷ், என்ன ஒரு சுத்து காட்டா சுத்து சுத்துனாரு நம்ம ஆள் பாத்தீங்க அப்படின்னா. கேட்ச் பிடிக்கல, மொத்தமாவே சேர்ந்து அந்த பாலை கட்டி கட்டி பிடிச்சிருக்காரு. எஸ் போஷ் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவினாஷ் வந்து தன்னந்தனியா நின்று தன்னந்தினி திருக்க அப்படின்னு பாட்டு பாண்டுக்காரு. குரமா நின்று யாரை விட வர போறா? பாண்டியன் வந்துக்காரு. பாண்டே பாண்டே உள்ள வந்துக்காரு. பாண்டியன் அவினாஷ் ரெண்டு பேர் என்ன பண்ண போறாங்க? சரத்துடைய இந்த ஓவர்ல அடுத்த ஒரு வீடு விடுமா பாப்போம். ரெண்டாவது பால், ஓ மை காட், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்ட அந்த பால் தூக்கி வச்சுக்காரு. எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி வச்சா சிக்ஸ் வச்சுக்காரு. பட் ஓ மை காட், எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் நின்றுக்காரு, அவரு பிடிச்சி விட்டாரு. அடுத்த பால விக்கெட் எடுத்து ஹாட்ரிக் வீடு எடுப்பாங்க சரத். நீங்க நினைக்கிறீங்க உங்க கலர் டிரஸ் அவுட் ஆயிட்டாரு இந்த என்ன ஆச்சு? அதான் கலர் டிரஸ் நாளே பிறந்த நாள், சாக்லேட் கொடுத்துக்காக சீக்கிரம் அவுட் ஆயிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியாக ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒரு அருமையான கேட்ச், அது அருமையா பாருங்க மனிஷ். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் விக்கெட்டை தாண்டி ஒரு ரன் வந்துருக்குதுங்க சேர்ந்து ஒரு போரால. ஆ, நீங்க தான் ஒரு ஓவர் சிக்ஸ் அடிச்சுனே இருந்தீங்கல்ல. எஸ் 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 கண்டிப்பா வந்து சரத்துடைய இந்த ஓவர் வந்து சூப்பரா இருக்குது. ஆ, விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு, இப்போ ஒரு போர் சரி போகாம போட்டு ரன் கொடுத்துருக்காரு. ஆஹா, ஷாட், நல்ல ஷாட். கண்ணா பின்னாடி கண்ணை மூடினு கண்ணாமூச்சி நச்சாரு. ஆஃபிச் போர் 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 போர், நல்ல ஷாட். அவினாஷ் ஸ்ரீராம் ஒருத்தங்க அதெல்லாம் ஸ்கோர் வரங்க ஹெவியாக இருக்குது. 100 வர அதிகமாக அடிக்கிற போவாங்க. அடி அடி அடி, ரன் அவுட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் த்ரோ கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு விக்கெட்டாக மாறி இருந்தது. வாய்ப்பு இருக்கு.
நீ தேவை தேவையில்லாம ஸ்டம்ப் புடிங்கி போட்ட தேவையா இப்ப நான் இதெல்லாம் மாட்டினுக்கிறேன் பாரு சொல்லி ஸ்ரீராம் புலம்பினுக்கிறாரு. வைடு 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 எங்க டீம் ஓட்டலங்க உங்க டீமும் வைடு அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இழுத்தடிச்ச ஷாட் போமா பவுண்டரிக்கு இல்ல அங்க ஒரு ஃபீல்டர் இருக்கிறாரு புடிச்சிட்டாரு. நைஸ் போலிங் ப்ரோ. அடுத்த பந்து என்ன அவினாஷ் சிங்கனா இருக்கு. ஒண்ணே 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 நான் இங்க தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க தியேட்டர்ல அங்க அது சொல்லுது. என்னங்க ஒரு வாரி வேற வைடே குத்துனுகிறாரு. நீ விடுவாயா நான் விடுவாயா ரெண்டு பேரும் விடுவோம் வாடா அப்படினு சொல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்டினா கடைசில பால் ஸ்லீப்பர் செல்ஸ் அந்த டீம்ல வச்சிருக்காராம் ரெண்டு பால் ஓடிடுச்சு ரெண்டு பேர் நடுல பால் ஓடிட்டேல்ல அப்படின்ற மாதிரி தப்பிச்சு போயிருச்சு இந்த பால் 4க்கு போயிருக்குது ரெண்டு ஓவர் முடிவுல 23க்கு 2 அரவிந்துரைய இந்த ஓவர் என்ன நடக்க போகுது வாங்க அரவிந்த் ஸ்டாமினா அடிச்சு அனு முடிவு பண்ணாங்க இந்த சிங்கிள் எல்லாம் தேவல இருந்து மாத்தி மாத்தி போறச்சுங்கறாங்க ஃபீல்ட் நிக்கறாங்க பாருங்க கொஞ்சம் போட்டிருக்கும் போது அந்த பால் தேவையில்லாமல் லெக்ல திருப்ப பார்த்ததே ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரு ஈஸியான கேட்ச் கடைசியில் கீப்பருக்கு ஸ்ரீராம் வந்து பாத்துட்டே வராரு எதிர் நீச்சல எப்படி விக்கெட் தான் வர போகுது நான் பேட்டிங் அந்த பக்கம் வந்துக்கிறேன்றனால அவர் முன்னாடி பேட் பண்ணி ஓடி வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லலாம். 26-3 நல்ல ஒரு ஷாட் போட்டாரு கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல்டு இருந்திருப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ஒரு ஷாட் ஸ்ரீராம் ஈத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கடைசி அது ஃபீல்டோட கையில போய் உட்காந்து அவுட் போகுது இவங்க அணியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து வாக்கப் ஆனது கேப்டன் காணோம் எங்க இருந்து போனாலும் கிரவுண்டில் அவர் காணோம் எங்க பார்த்தா அவரோட போய் ரேலா ஹாஸ்பிட்டலுக்கே அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஓகே அவர் ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் திவாகர் வந்து நான் மேட்சை பார்த்துக்கிறேன் நான் முடிச்சு வச்சுக்கிறேன் மாதிரி அவர் பார்த்துக்கிறார் அவர் தரமே தான் கலர்ஸ் போட்டவங்க ராசியா இருக்கிறாங்க விக்கெட் எடுக்கிறாங்க கேட்ச் பிடிக்கிறாங்க இல்ல 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 அது வந்து ஒரு நல்ல நல்ல பால் ஆக்சுவலா திரும்ப திரும்ப வந்து அவுட் சைட் ஆஃப்ல மெயின்டைன் பண்றாங்க. நீங்க அந்த டீமை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நிறைய லெக் சைட்ல போட்டாங்க பால்ஸ் எல்லாமே. இவர் வந்து கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ற மாதிரி தெரியுது அவுட் சைட் ஆஃப்ல பேட்ஸ்மேனோட வீக்னஸ் பார்த்து போடுறாங்க. யோகாது நல்லாவே போட்டிருக்காரு வெறும் 2 ரன் கொடுத்துருக்காரு ஒரு ஓவர் முடிவில் சூப்பரான ஒரு ஓவர் 4 ஓவர் முடிவில் 29-4 அரவிந்த் போட வர இந்த ஓவர் முக்கியமான ஒரு ஓவர் போன ஓவர்ல 2 எடுத்தாரு ஆஹா அவன் பேர் நோ பால் அப்படின்னு சொல்லிட்டாரு இளவச ஆண்டி போடே ஓ மை காட் இன்னொரு ஒரு வைடு மறுபடியும் வந்த இளவச அடி அங்கேயே இருக்குது அது வந்து இன்னும் நம்மளே கன்வெர்ட் பண்ணுங்க அதனால தொடர்ந்து 2 ரன் கொடுத்துறாரு வாய்
கண்ணு வச்சமோ மூக்கு வச்சமோ பால்ல அவர் சரியா கையை வச்சாரு அப்படின்னா விக்கெட் விடுறது கண்டிப்பா நடக்கதா போகுது. பாலை ஒழுங்கா போட்டாலே பெருமையா பாட்டு மாதிரி போயிட்டு போயிருக்கு அரவிந்த் அவர்கள் ஒரே ஓவர் ரன் கொடுத்தார். அஞ்சு ஓவர் முடிவுல 62க்கு 4 இந்த ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்டி ரன் படம் பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். ரன் மேல ரன் ஆப் போயிருக்கு இந்த ஓவர்ல. அடுத்த ஓவர் யுவராஜ். இவர் பார்த்தா அந்த சென்னை 28 பத்தல ஒருத்தர் வருவார்ல கேப்லாம் மாட்டிட்டு பாடி பில்ட்லாம் பண்ணிட்டு அவர் மாதிரி இருக்கிறாரு. ஏய் மாட் நான் ஷாட்டி தான் போயினே இருமே அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அடிச்சு போயிட்டு இருக்காரு. அடிச்சு விட்டா நம்ம டேனி பாத்துக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து ஒரு சிங்கிள் வந்துருக்குது. இந்த ஓவர் ஓரளவுக்கு யோகராஜுடைய யோகம் வந்துட்டு இந்த டீமுக்கு கொஞ்சம் லைட்டா நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு டார்கெட் ஈஸியா அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க இன்னும் சீக்கிரத்துல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஓவர் அரவிந்த் கொடுத்தா அடுத்த ஓவர் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஒரு பவுண்டரி 4 போயிடுது. ஷாட் பாலா நீ போடு அச்சினேங்கறேன் நானு அப்படின்ற மாதிரி போட்டுட்டே இருக்காங்க. போன ஓவர்ல உருவான அந்த பார்ட்னர்ஷிப் அநியாயத்துக்கு மேட்சே முடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா மேட்சே மாத்திருச்சு மணிஷ். அக்கா யா சோ ரெடி ஆயிட்டு களத்துல இறங்க போறீங்க. ஃபுல்லா ரெடி ஆயிட்டீங்களா? ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். பட் இருந்தாலும் அந்த சன்னால நம்ம அஃபெக்ட் ஆகும் இல்லையா? தெரியும் தெரியும் கா. கேர்ள் டு கேர்ள் ப்ராப்ளம்ஸ். We need the sunscreen and all those formalities. சோ ஜியோர் ஸ்கின் கேர்ல இருந்து பாத்தீங்கனா ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து உங்களுக்காக. சோ ப்ளீஸ் இது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் எடுத்து தாராகிட்ட கொடுத்துருந்தேன். இதை பிடிச்சிக்கோ. அப்படி அப்ளை பண்ணுறேன். இதை பிடிச்சிக்க. ஓகே. கைகள் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்பதால் டக்கு நாங்கள் தான் டேன் ஆயிரும் இல்லையா? ஓகே. டெக்ஸ்சர் எப்படி இருக்கு? சூப்பர். பயங்கர ஸ்மூத்தா இருக்குல்ல. ஒரு மாதிரி ஆயிலியா ஒட்டாம கெட்டியா ஒட்டிக்காத மாதிரி ஒரு மாதிரி டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. ஸோ யூல் ஃபீல் லைட் அப்படின்றதுனால இதை நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்லேருந்து நம்மளை அதிகமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இந்த வந்து ஜியோர் ஸ்கின் கேர். ஐயா ஐ எம்பிஏ கிராஜுவேட். என்னடி சத்தியமா வித்தவுட் ரேஸ் பாஸ் பண்ணிருக்கேன் என்னன்னு கேட்டுருக்க. ஓகே என்ன பண்றது பத்திரம் நம்ம காரிலவே. சூப்பர். தேங்க்யூ கா. தேங்க்யூ. இனிமே இந்த மைக் உங்க பொறுப்பு. ஓகே. ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தது தான் சும்மா வாங்கிட்டு திருப்பி கொடுத்தேன். சேனல் என்னோட சேனலுக்கு தேவைப்பட்டுச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் த மைக். நான் போயிட்டு அப்படியே எல்லாம் என்னோட வேலையை நான் கவனிக்கிறேன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அக்காவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைக் அந்த அண்ணனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைக் கரெக்டாக வந்து சேருதா? நான் அந்த கேமரா கேமராமேன் எல்லாத்தையும் தூக்கி போகிறேன் சேனலுக்கு. வாங்க இப்போதைக்கு நம்ம பிகன் வுட் சேனலுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்ப்போம். ஓகே பை கா. பை. ஐயா கேமரா அந்த பக்கம் திருப்புங்க. ஓவர் போட வந்துட்டாரு என்னுடைய கேப்டன் மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் இந்த ஓவர் அருமையாக போட்டுக்கிட்டு இருக்காரு.
பேட்டிங்ல அவர் கை கொடுக்கணும் பவுலிங்ல கை கொடுத்து விக்கெட் டீமை காப்பாற்றலாம்னு வந்திருக்காரு. எஸ் ரேலாவுடைய அந்த ஒரு கேப்டனுக்கு பிறகு கம்பேக் கொடுத்தாரா நம்மளுடைய மாகாப் ஆனந்த் ஓவர்ல வந்து பார்க்கலாம். அடிபடும் கொஞ்சம் அந்த லெக் வந்து ஒரு லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலுமே டீமுக்காக வந்து உழைக்கணும் வந்திருக்காரு நம்மளுடைய மாகாப் ஆனந்த். ரன் எடுக்காம விக்கெட் எடுத்துருவாருன்னு நம்புறாங்க. மனிஷ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து ஒருத்தவங்க நன்றி சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மேட்ச் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பிஹைண்ட் வச்சுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பரான மேட்ச். ஆனால் அதை தாண்டி நம்முடைய ஸ்பான்சர்ஸ் பாத் கஃப் அண்ட் ஜியோரே ஸ்கின் கேர் இவங்க ரெண்டு பேருமே வந்து நேரத்தில் நன்றி சொல்லியே ஆகணும். மேட்ச் விளாட்றீங்களா என்ன பண்ணுறீங்க நீங்கள் கருத்து போயிருவீங்க நீங்கள் நான் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன்லாம் கொடுத்து லெவல் லெவல் லெவல்னு தடவி விட்டுக்கிறாங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிறாங்க. எஸ் அப்படியே வந்து குழந்தை மாதிரி நம்மளை பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட வீரர்கள்லாம் வந்து இப்போ சூப்பரா ஆடிட்டாங்க. அடுத்த ஒரு சிக்ஸ் பறந்துருக்குது. மாக்கா பண்ண ஓவர்ல அவர் போட்ட பால் பாத்தீங்கன்னா ஸ்லாட்ல மாட்டிருந்து தூக்கி வச்சுக்கிறாரு. அருமையான சிக்ஸ் டீப் மிட் விக்கெட்ல. டேனி யாருக்கும் கண்ட்ரோல் வராம தெரியலங்க. அவரே மேட்ச் முடிச்சுடுவார் நினைக்கிறேன். டோட்டலா அரவிந்த் ஓவர்ல வெறி ஆயிட்டு அதுக்கப்புறம் யார் வந்தாலும் சிக்ஸ் அடிப்பு முடிவோட வருவாரு. சிஎஸ்கேக்கு ஒரு தோனி, ஆர்சிபிக்கு ஒரு கோலி, இந்த டீமுக்கு இருக்கிறாரு டேனி அப்படின்னு சொல்லிட்டு டேனி அடிச்சு அடியில இப்ப அடுத்து வசந்துக்கு வந்து அந்த பவர் பாஸ் ஆயிருக்கு. ஓ மை காட், கேட்ச். தெரியுது விக்ரமுடைய முதல் பால்ல விக்கெட் விழுந்திருக்குது. அடுத்த பால் நடக்கும் மணிஷ் பாருங்க. கம் ஆன் டானி ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறதுக்கான 6 6 44 17 பால்ல 44 இன்னும் ஒரு சிக்ஸ் சார்னா 18 பால்ல அரை செஞ்சுரி போட்டுருவாரு. அடுத்த பால் இந்த 6 4லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா 6 தான் மனுஷ. நின்று நிறுத்தி ஸ்டாப் பண்ணி ஒரு டர்ன் பண்றாரு. நல்லா இருக்குது. ஒரு போலிங் ஆக்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாரு பால் நிறைய. ஃபைட் பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக தூக்கி வச்சுருவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. டேனி அண்ட் புதுசாக வந்துருக்கு இந்த பிரவீன் எப்படி வரும்னு தெரில. டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி உள்ளே குதிச்சு உள்ளே வந்து டான்ஸ் ஆட ஜாலியாக நின்றுக்கிறாங்க. ஆனால் அது நடக்காதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. கேப்டன் ஸ்ரீராமில் அபிஷ்ட் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு செல்ஃபி எடுக்க போகிறோண்டா, ஜாலியாக உள்ளே என்ஜாய் பண்ண போகிறோண்டான்னு. பிரவீன் சிங்கிள் அடிச்சு விடுறாரு. ஓகே, நீ ஆஃப் செஞ்சுரி வச்சுட்டு மேட்சை முடிச்சு விட்டுருக்கோம். சிங்கிள் விடுறாரு. டேனி பார்த்து பார்த்து நினைக்கிறேன். கேப்டன் மாக்காப்பா இந்த ஓவரில் ஒரு கம்பேக் கொடுப்பாரா, அந்த டீமுக்கு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்சை மாற்றுவாரா. நல்லவள் டேனி சிக்ஸ் அடிக்க மாட்டார், அது சிங்கிள் அடிக்க வச்சாரு. ஓஹோ ஓஹோ, காட்டா சுத்து சுத்துவா. ஆஹா, அடி 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 ஒரு பால் ஒரு விக்கெட் தான் ஜெயிக்க மாட்டோமா என்ன நினைச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அருமையா ஆடி இருக்காங்க.
டேனி போட்டுக்கிறார் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் செஞ்சு. ஸோ சூப்பரான ஒரு மேட்ச், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். செலிபிரிட்டிஸ் இருந்தாலே வந்து அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் பார்க்க வருவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பேண்டூர் செலிபிரிட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்போட ரெண்டாவது மேட்ச் இனிதே முடிஞ்சிருக்குது. மூணாவது மேட்சை சந்திக்க நான் தயார், நீங்கள் தயாரா மனேஷ்? கண்டிப்பாக அடுத்த மேட்ச்ல சந்திப்போம். இதே மாதிரி பரபரப்பாக கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு த்ரில் வெற்றியை போடுவாங்கன்றதை பார்ப்போம். எஸ், நன்றி. பாடி மாடி அட் ப்ரோதா ஜெயிச்சிட்டீங்க, அதனால வந்துட்டு என்ன என்ன இந்த ஒரு ஜெயிச்சதுக்காக கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவா தோத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? மூடிட்டு போயிட்டு கார்ல உட்காந்துருக்கோம். சரி பரவாயில்ல. பட் ஆனா வந்துட்டு இந்த ரெல்லா ஹாஸ்பிட்டல் வந்து ஜெயிச்சதுக்காக அதுவும் நீங்க ரத்தம் அதிகமா இருக்கு எடுத்துங்க. ரத்தமா? ரத்தம் அதிகமா இருக்கு அண்ணே. இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா மசாஜ் பண்ணலானே. ஐயா பண்ணி விடுங்க ஐயா. மசாஜ் ஏகப்பட்ட கேட்ச் விட்டுருக்கேன் ஐயா. மசாஜ் ஏன் தோத்தீங்க? ஒழுங்கா இல்ல தோத்தோம் ஐயா. இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க நல்லா நாங்க ஜெயிச்சிட்டாங்க ஐயா. ஓகே, ஸோ இப்போ அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வின் பண்ணுறது டிஜிட்டல் கிங்ஸ் டீமில் இருந்து டேனி அவர்கள் வின் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் டேனி. ஓகே, டேனிக்கு ரெலா ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கக்கூடிய மேன் ஆஃப் த மேட்ச் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. வாங்கிக்கோங்க ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் பேரில் ஒரு ஃப்ரீ சர்ஜரி கோவிட்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கோ இல்லை கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கோ வந்து நடக்க போகுது. ஸோ மிகப்பெரிய விஷயம், உங்களோட வெற்றி மூலமாக அடுத்தவங்களுக்கும் கிடைக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். ஓகே, அடுத்த பரிசா 5K கார் கேர்லேருந்து உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் அண்ட் ஆல்சோ 25,119 ருபீஸ் வர்த் உள்ள ஒரு அழகான கிஃப்ட் வவுச்சரும் உங்களுக்கு இருக்கு. இந்த ட்ராஃபியும் பாத் கஃப் ஹேண்ட்ஸ் குரோஹை வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பரும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்து ஜியோர் ஸ்கின் கேர் வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர். நீங்கள் இப்போது இந்த மேட்ச்சுக்கு வந்து நினச்சி எவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுறீங்க? இப்படி சொங்கி போயிருக்கும்போது எங்களுக்கு ஏதோ பேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. மைக்கை வாங்கி பேசு. அவர் ரொம்ப நேரமாக கொடுத்துட்ருக்காரு உங்கள்கிட்ட மைக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வந்தது. ஆக்சுவலி நம்ம டீம்லேருந்து ஆடுறாங்க, நம்ம ஃபீல்டுலேருந்து ஆடுறாங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இவங்களோட ப்ரொஃபஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் ரொம்ப டேலண்டடாக நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா நிறைய பேர் ரொம்ப அழகாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு நேரில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஃபீலிங் ஸோ குட். ஸோ ஐம் கோனா என்ஜாய் இட். ஓகே, தொடர்ந்து இன்னும் பயங்கரமான மேட்ச்லாம் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, கண்டிப்பாக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டேனி ஒன்ஸ் அகேன். மிஸ்டர் டேனி, வெற்றி பெற்றதை நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இந்த வெற்றிக்கு காரணம் ஃபுல்லாகவே கேப்டன் ஸ்ரீராம் தான். கேப்டன் ஸ்ரீராம் அவர்கள் தான். ஓகே, சொல்ல சொல்லிட்டு பின்னாடி ஒரு ப்ரௌட் ஃபேஸோட மேலே வானத்தை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஓகே, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்களா? எல்லா பொழுதும் ஸ்ரீராம்கே. நான் இவ்வளோ தூரம் ட்ரைனிங் எடுத்தேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், அதுக்காக ஒரு விஷயம் கிடச்சி அப்படிலாம் பேசுவாங்க. இந்த மேட்ச்லாம் பெருசு பெருசாக எல்லா புகழும் இருவே. நம்ம ஃபைனல்ஸ் ஜெயிச்சுட்டு மொத்தமாக நான் வந்து வெற்றி ஸ்பீச் கொடுக்குறேன்றீங்க, அதானே? கண்டிப்பாக, அது மாதிரி. சூப்பர், ஓகே. நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றி பெறுறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. பாத் கஃப் ஹேண்ட்ஸ் க்ரோஹே அண்ட் ஜியோ ஸ்கின் கேர் பிரசன்ஸ் பிஹைண்ட் வித் செலிபிரிட்டி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2021. தேங்க்ஸ் டு அவர் பார்ட்னர்ஸ், டைட்டில் ஸ்பான்சர் பாத் கஃப் ஹேண்ட்ஸ் க்ரோஹே, த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ஷவர்ஸ். ஜியோர் ஸ்கின் கேர், த கம்ப்ளீட் ஸ்கின் கேர் வித் ஆர்கானிக் எக்ஸ்ட்ராக்ட், சே நோ டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். சப்போர்ட்டட் பை ரெலா ஹாஸ்பிட்டல், ரெலா ஃபார் ஆல், ரெலா ஃபார் ஹெல்த். ஆர்பிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், உங்கள் வீட்டிற்கான ஃபர்ஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸ், நோ காம்ப்ரமைஸ். 5K கார் கேர், மோஸ்ட் ட்ரஸ்டட் கார் கேர் பார்ட்னர் இன் சவுத் இந்தியா. பிரான்ச்சைஸ் ஆப்ஷன் அவைலபிள். Savita Engineering College, an autonomous institution, creates industry-ready engineers with global standards. Powered by SNS Institutions, மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்கும் SNS கல்வி நிறுவனங்கள், கோயம்புத்தூர். Nadi's Alkaline Water, water with energy. Special partners, apparel partner Tripper, the power of fashion. Restaurant partner AB Food Paradise Restaurant, a TN59 shop. Perfume partner Scent Work, luxury branded perfumes at budget-friendly prices. Chai partner Vicha, your tandoori tea destination. Sweets and snacks partner BG Naidu Sweet, traditional by generations. Tiffin partner Triti Cholan Miss, Ashok Nagar Ramaburathai adutha ippozhudhu Anna Nagaril. Sports and trophy partner Sportline, say I can. Hands Korea, the best destination for showers. Jio, the complete skincare supported by Rela Hospital. Rela for all, Rela for health. Arbit Voice and Cables, 5K Car Care, Savita Engineering College, powered by SNS Institution, Nadi's Alkaline Water.